ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பாடத்தில் வீக்காக இருக்கீங்க, எந்த பாடத்தில் அதிகமாக மதிப்பெண் கிடச்சிருக்கு, ஸோ நம்ம வந்து ஏன் இன்னும் வந்து சென்டத்தை ரீச் பண்ண முடியல, 90+ மார்க்ஸை வந்து ஏன் நம்மளால் ரீச் பண்ண முடியல. இன்னும் சில மாணவர்கள் இருக்காங்க ஜஸ்ட்டு பாஸ் ஆனாவே போதும், அப்படி சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு சில பாடங்களை வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகியிருக்காங்க. அவங்க எப்படி பாஸ் ஆகணும், 80+ எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 90+ எடுத்து சென்டத்தை எப்படி ரீச் பண்ணுறது, எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மோட்டிவேஷனல் அப்டேட் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுடைய பேப்பரை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்ஸ் வந்து குறைவாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, ஏன் நமக்கு அந்த பாடத்தில் மதிப்பெண் குறைஞ்சிருக்கு, நம்ம எந்த ஏரியாவை கவர் பண்ணலை, எந்த யூனிட்டை நம்ம சரியாக படிக்கலை. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தகுந்த மாதிரி 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ்லாம் இருக்குது. இதில் எந்த நம்ம கண்டென்ட்டை விட்டுட்டோம் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா மதிப்பெண் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ பார்ட் 1 வந்து ஒரு 15 1 மார்க் இருக்கும், ப்ராக்டிக்கல் உள்ள பாடங்களுக்கு 11th and 12th 15 1 மார்க் இருக்கும், ப்ராக்டிக்கல் இல்லாத காமர்ஸ் அக்கௌண்டன்சி மேக்ஸ் பாடங்களுக்கெல்லாம் 20 1 மார்க்ஸ் இருக்கும், 10th பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி வந்து சயின்ஸுக்கு மட்டும் 12 1 வேர்டு, அதர் சப்ஜெக்ட்கெல்லாம் 14 1 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 1 வேர்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு அவசரத்தில் வந்து புக் பேக்கை மட்டும் படிச்சிருக்கலாம். ஸோ அதில் ஒரு 4 மார்க், 3 மார்க் குறையது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கினை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஒரு 15 1 வேர்டு கேட்குறாங்கன்னா 10 1 வேர்டு தான் உங்களுக்கு புக் பேக்கில் கேட்பாங்க, ரிமைனிங் 1 வேர்டு எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட்லேயுமே புக்கில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சு டூயினோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடிஷனலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸாக இருந்தால் எக்ஸாம்பிள் செம்மையும் நீங்கள் வந்து தயவுசெய்து படித்தால் தான் 1 மார்க்ஸில் வந்து உங்களால் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் புக் பேக் படிக்கணும், புக்கின்னும் படிக்கணும், கிரியேட்டிவாக ப்ராப்ளம் ஓரியண்டாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து பார்ட் 1 வந்து ஒரு 15 மார்க்ஸ் முழுமையாக எடுக்க முடியும். சில சமயங்களில் பார்ட் 2, பார்ட் 3 வந்து 2 மார்க், 3 மார்க் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்துருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க, தியரி கொஸ்டினும் கேட்பாங்க, ரியாக்ஷன் பேஸ்டையும் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மதிப்பெண் குறையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்காம புக் பேக்கில் கூட தியரி பார்த்தா நீங்கள் படிச்சிருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 2 கேள்வியை மிஸ் பண்ணியிருக்கலாம், 3 மார்க்கில் வந்து 2 கேள்வியில் மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த தவறு எங்கே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக்கு மட்டும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்காமல் புக்கிலேயுமே வரக்கூடிய முக்கியமான தியரிஸ் அப்ளிகேஷன்ஸ் மெரிட்ஸ் லாஸ் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கிலையும் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இப்போ 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி வந்து ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் செக் பண்ணும்போது எந்த பேஸில் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாவே 2 மார்க் 3 மார்க்கில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ண முடியும். இதற்கும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையுது. ஃபைனலாக வந்து 5 மார்க்ஸ், இப்போ ப்ராக்டிக்கல் உள்ள பாடங்களுக்கு 5 5 மார்க் அட்டன் பண்ணணும், ப்ராக்டிக்கல் இல்லாத பாடங்களுக்கு 7 5 மார்க் 11th and 12th வந்து அட்டன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த 5 மார்க்லேயுமே நீங்கள் ஒரு சில வினாக்களை மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு யூனிட்லையுமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டினை படிக்கிறது தான் முக்கியமான காரணம். 5 மார்க்கில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து முழுமையாக சில கேள்விக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க, சில கேள்விகள் வந்து பிரேக்கப் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கும் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கும் வந்து அந்த கொஸ்டினையே உடச்சி கேட்குறாங்க. ஸோ உங்களால் வந்து எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் ஒரு சில வினாக்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, இங்கேயும் மிக முக்கியமான வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் அதுவும் புக் பேக்கில் படிக்கிறதுனால தான் அங்கேயும் 5 மார்க்லேயும் மதிப்பெண் குறையுது. ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க, சென்டத்தை ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா புக் பேக்கை மட்டும் படித்தால் பத்தாது, அதுவும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினை மட்டும் படித்தால் பத்தாது. ஏன்னா 11th 12th எல்லாமே 12th குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JEE நீட் பேஸ் இருக்கிறதுனால கிரியேட்டிவாக கேட்பாங்க, புக்கின் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக எல்லா வினாக்களும் வரும். நம்ம ஜஸ்ட் ஒரு 60 மார்க் 70 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் புக் பேக்கே தரவு பண்ணாவே போதும், ஓகேங்களா. நீங்கள் சென்டத்தை ரீச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால புக்கினும் படிக்கணும், புக் பேக்கும் படிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் எந்தெந்த பார்ட்லெல்லாம் மதிப்பெண் குறையுதோ அதை வந்து அடுத்தடுத்த தேர்வுகளை நீங்கள் என்ன செய்யணும், ரெக்டிஃபை பண்ணணும். என்ன தவறு பண்ணியிருக்குமோ அந்த தவறு வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சுட்டு எந்தெந்த கண்டென்ட்லாம் நம்ம படிக்கலையோ அதை படிக்க முற்படுங்க. அடுத்து ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் இந்த வாரத்திலே ஜனவரி முதல் வாரத்திலே வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி தமிழகம் முழுவதையுமே ஜனவரி 2nd week ஜனவரி 9th எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் அரையாண்டு தேர்வில் மதிப்பெண் குறைஞ்சின்னு கவலைப்படாமல்
அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் கொண்டு போங்க. ஒவ்வொரு பாடத்திலையுமே அடுத்த எக்ஸாமில் வந்து ஒரு 5 மார்க் 10 மார்க் கண்டிப்பாக அதிகமாக வாங்கினா தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கொஞ்சம் 10 மார்க் சேர்த்துருக்கணும், செகண்ட் டிவிஷனில் ஒரு 5 மார்க் சேர்த்தெடுக்கும் போது பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கான்ஃபிடன்ட் வரும், நம்ம முழுமையான மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் படிங்க, புக் பேக் படிங்க, புக்கின் படிங்க, கிரியேட்டிவாக படிங்க, பேப்பர் பிரச்சனும் சூப்பராக பண்ணும்போது உங்களுடைய மதிப்பெண் நிச்சயமாக குறைய வாய்ப்பில்லை. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலுமே என்னென்ன தவறு செஞ்சுருக்கோமோ அந்த தவறை சரி செஞ்சுட்டு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமுக்காக ஒவ்வொரு பாடத்துக்குமே யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். ஏற்கனவே நிறையா வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் தேங்க்யூ.